வேளமுகமும் பேழை வயிறுமாக அருளும் பிள்ளையாரின் திருக்கோலமே அற்புதம்தான். கற்பக விநாயகர், நர்தன விநாயகர், பஞ்சமுக விநாயகர், கடல் நுரை பிள்ளையார், சங்கு பிள்ளையார் என அருளும் அவரின் விசேஷ திருவடிவங்களால் சிறப்பு பெற்ற தலங்கள் பல உண்டு. அவ்வகையில் கணபதி பெருமானின் திருமேனி 6 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறும் அற்புதம் நிகழ்கிறது ஓர் ஊரில். அவரை தரிசித்து வழிபடும் அன்பர்களின் வாழ்விலும் பல அதிசயங்களை நிகழ்த்தி அருள்கிறாராம் அந்த பிள்ளையார். நாகர்கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் தக்கலையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது கேரளபுரம் என்ற ஊர். இங்கு அழகுரா அமைந்துள்ளது அருள்மிகு மகாதேவர் அதிசய விநாயகர் திருக்கோயில். ஓடுகளால் வேயப்பட்ட கூரையுடன் கூடிய கலைநயமிக்க நுழைவாயில் நம்மை அன்புடன் வரவேற்கிறது. பழைமையான மதில்கள், பக்கவாட்டு நுழைவாயில்கள் என திகழ்கிறது ஆலயம். உள்ளே நுழைந்ததும் வாயிலுக்கு நேராக அருள்மிகு மகாதேவர் சன்னதி கொண்டிருக்கிறார். இடதுபுறத்தில் அரச மரத்தடியில் கூரை இல்லாமல் வெண்பட்டு உடுத்தி அருகம்புல் மாலையுடன் அழகு கோலத்தில் தரிசனம் தருகிறார் அதிசய விநாயகர். பக்தர்கள் நின்று வணங்க வசதியாக ஓட்டுக்கூரையுடன் கூடிய சிறிய மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்குள் நுழையும் பக்தர்கள் முதலில் இவரை தரிசித்துவிட்டே ஆலய வழிபாட்டை தொடர்கிறார்கள். இந்த கோயில் 1000 வருஷத்திற்கு மேற்பட்டது என்கிறார்கள். சிவக்ஷேத்திரமாக இருந்தாலும் கணபதிக்கு இங்கு கூடுதல் விசேஷம். இவர் 6 மாதம் வெள்ளையாகவும் 6 மாதமும் கருப்பாகவும் காட்சி தருவது கலியுகத்தின் அதிசயம்தான். உத்தராயண காலத்தில் கருப்பாகவும் தட்சிணாயன காலத்தில் வெள்ளையாகவும் மாறிவிடுகிறார் இந்த பிள்ளையார். இதோ தட்சிணாயன காலம் ஆரம்பித்து விட்டது. பிள்ளையாரின் மேனி மெல்ல மெல்ல வெளுக்க ஆரம்பித்து விட்டதை பார்த்தாலே தெரியும். அதேபோல் உத்தராயணம் தை மாத தொடக்கத்தில் இந்த பிள்ளையார் விக்கிரகத்தில் பாதப்பகுதியில் முதலில் கருப்பு புள்ளிகள் தோன்றும். பின்னர் படிப்படியாக முழு உருவமுமே கருப்பாக மாறிவிடும். தோற்றத்தில் மட்டுமல்ல, வரும் அருள்வதிலும் இவர் அற்புதர் என்கிறார்கள் பக்தர்கள். இங்கு இந்த விநாயகர் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுவதற்கு அவரின் திருவிக்கிரகம் இந்திரகாந்த கல்லால் அமைக்கப்பட்டிருப்பதே காரணம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். வெள்ளையாக மாறும்போது விநாயகரின் சிரசிலிருந்து வெண்மை நிறம் ஏற்படுகிறது. கருப்பு நிறமாக மாறும்போது பாதத்திலிருந்து கருப்பு புள்ளிகள் தொடங்கி விநாயகரின் திருமேனி முழுவதும் கருப்பாக மாறிவிடும். பிள்ளையாரின் திருமேனி மட்டுமல்ல, கோயில் கிணற்று தண்ணீரும் 6 மாதத்திற்கு ஒரு முறை நிறம் மாறுமாம். தட்சிணாயனம் தொடங்கும் ஆடி மாதத்தில் கிணற்று நீர் தெளிய தொடங்கும். கொஞ்ச நாள்களிலேயே தரை தெரியும் அளவுக்கு தெளிந்துவிடும். அதே போல் உத்தராயணம் தொடங்கும் தை மாதத்தில் கிணற்றில் எட்டி பார்த்தால் தண்ணீர் தெளிவில்லாமல் கருத்திருக்கும், தரையை காண முடியாது. இறைத்து வெளியே எடுத்தால் மட்டுமே தெளிவான தண்ணீரை காண முடியும். அரச மரமும் அப்படித்தான். பிள்ளையார் வெள்ளையாக இருக்கும் போது பசுமையாக காட்சி தரும், அவர் கருப்பாக மாறும்போது இலைகள் உதிர்ந்து காட்சி தரும் என்கிறார்கள் பக்தர்கள். இந்த அதிசய பிள்ளையார் இங்கு சன்னதி கொண்டது எப்படி? திருவிதாங்கூர் மன்னராக இருந்த கேரளவர்மா தம்பிரான் ராமேஸ்வரத்திற்கு கடலாடச் சென்றார். சமுத்திரத்தில் அவர் நீராடிய போது காலில் ஏதோ கல் இடறி இருக்கிறது. எடுத்து பார்த்தால் தோற்றத்தில் விநாயகரின் உருவுடன் திகழ்ந்ததாம் அந்த கல். பயபக்தியுடன் அதை எடுத்து வந்த மன்னர் திருவனந்தபுரம் செல்லும் வழியில் இந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்தாராம். ஆரம்பத்தில் 6 அங்குல உயரம் இருந்த பிள்ளையார் இப்போது சுமார் 1.5 மடங்கு உயரம் வளர்ந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை இப்பகுதி மக்களிடையே நிலவுகிறது. கோயிலின் வளாகத்தில் நாகராஜா, சப்தகன்னிகள் ஆகியோரின் சன்னதிகளும், மகாதேவர் கோயிலுக்குள் சண்டேஸ்வரர், நடராஜர், சிவகாமி அம்மை சன்னதிகளும் உள்ளன. தடைகள் உடைபடவும் நற்காரியங்கள் கைகூடவும் வழிபட வேண்டிய பரிகார தலம் இது. கணபதிக்கு மோதகம், அப்பம், அவல், கொழுக்கட்டை ஆகியவற்றை படைத்து வழிபடுகிறார்கள். அதேபோல் 108 தேங்காய்கள் உடைத்து வழிபட்டும் பிள்ளையாரை வேண்டி செல்கிறார்கள். இப்படி வணங்கி சென்றால் நினைத்த காரியம் நினைத்தபடி கைகூடும். விநாயகர் நம் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்துவார். இன்னொரு சிறப்பும் உண்டு. கேரளபுரம் அதிசய விநாயகர், திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார், பிள்ளையார்பட்டி விநாயகர் ஆகிய மூவரையும் ஒரே நாளில் தரிசித்து தொழுதால் எந்தவித தோஷமாக இருந்தாலும் அது விலகிவிடும், ஜென்மம் எடுத்த பலனை அடையலாம் என்பது ஐதீகம். நம்ம 3 பிள்ளையார்கள் சொல்றது விசேஷமானது. இந்த ஒரே நாளில் இந்த 3 பிள்ளையாரை நீங்கள் தும்பிட்டீங்கன்னா நம்ம ஒரு ஜென்மம் எடுத்துக்கு ஒரு சாந்தி கிடைச்சது மாதிரி. எல்லாரும் எந்த தோஷம் இருந்தாலும் இந்த 3 கணபதியும் ஒரே நாளில் தொழுதிங்கன்னா மாறும். இப்படி நிறைய பேர் வராங்க. சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி அங்கிருந்தே வருவாங்க. ஒரே நாளில் முதல் கணபதி வந்து இங்கே வந்து தொழுதுட்டு தான், அடுத்தது மலைக்கோட்டை போயிட்டு கடைசியில் பிள்ளையார் போட்டு இந்த 3 கோவிலும் தொழுதாச்சுன்னா ஒரு ஜென்மத்துடைய எல்லா பரிகாரமும் தீரும். இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் இங்கே பண்ணுறோம். எல்லாரும் நம்பிக்கையோடு வரணும்,
வந்தால் கண்டிப்பாக நடக்கும். இங்கு வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் விடியற் காலை 4:30 முதல் 6:30 வரை மகாகணபதி ஹோமம் நடைபெறும். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் மாலையில் அபிஷேகங்கள் வழிபாடுகள் நடைபெறும். இந்த பிள்ளையாருக்கு ஆடி வெள்ளிக்கிழமைகள் மிகவும் உகந்தவை. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இவரை தரிசித்து வழிபடுவதால் பன்மடங்கு பலன் கிடைக்கும். ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி இங்கு மிக சிறப்பாக நடைபெறும். மாசி திருவிழாவும் இங்கே விசேஷம். இக்கோயிலில் மகாதேவர் ரௌத்ரபாவம் உள்ளவர். அவரை சுடலை ஈஸ்வரர் என்றும் சொல்வார்கள். இங்குள்ள ஈசனுக்கு சிவப்பு பட்டாடை சமர்ப்பித்து வழிபட்டால் சகல துக்கங்களும் விலகும், சுபிட்சங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை. அடுத்த முறை குமரி தீர்த்தத்திற்கு செல்லும் நண்பர்கள் அவசியம் கேரளபுரத்திற்கும் சென்று இந்த அதிசய பிள்ளையாரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்விலும் பல அதிசயங்களை நடத்துவார் இந்த அதிசய விநாயகர். இங்க விசேஷ வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம், இன்ன அவருக்கு பிடித்த நிவேதம் வந்து மோதிரம். இது நம்ம நீங்க என்ன காரியம் நினைச்சு இங்க வந்தாலும் கண்டிப்பா அது நிறைவேறும். அது நேர்ச்சியோட நிறைவேறும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நிறைய பேர் வராங்க, இன்னும் வருவாங்க. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.